ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூக்கள்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் நம்ம தோட்டத்தில் நாமளே வளர்த்துன செடியிலிருந்து கொத்து கொத்தாக பூக்களை பார்க்குறதும் பறிக்கிறதும் எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? இந்த வீடியோவில் எங்கள் தோட்டத்தில் என்னென்ன பூச்செடிகள் வளர்க்குறோம், அதை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் பூச்செடிகள்னு பார்த்தா செலக்டிவாக கொஞ்சம் தான் வச்சுருப்பேன். அதிகமாக காய்கறி செடிகளுக்கு தான் முக்கியத்துவம் தருவேன். பாலினேட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சில பூச்செடிகள் நாம் வச்சு தான் ஆகணும். இது நாட்டு செவந்தி பூச்செடி. பெரிய இலைகள், நீண்ட காம்புகளுடைய பெரிய பூக்கள்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ஃப்ளவரிங் டைம்னு பார்த்தா அக்டோபரில் ஆரம்பித்து மார்ச் வரைக்கும் பூத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த செடியை வெயில் படாமல் நிழலான இடத்துல வச்சு பராமரிக்கணும். இந்த செடியை சம்மர் வெயிலிருந்து நம்ம காப்பாற்றிட்டோம்னா அடுத்து வர்ற ஆடி மாதத்தில் சின்ன சின்ன கட்டிங்ஸ் எடுத்து இந்த செடியை நம்ம அதிகப்படுத்திக்க முடியும். இந்த செடியை வளர்க்குறதுக்கு ஆழமான தொட்டிகளை விட அகலமான தொட்டிகள் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு படர்ந்து வளரக்கூடிய தாவரம். மணலில் படக்கூடிய ஒவ்வொரு கனவுலிருந்தும் வேர்கள் வரும். இதோட நுனிகளை கிள்ளி விடுறதன் மூலிமா நிறைய கிளைகளை நம்ம உருவாக்க முடியும். அப்போது நிறைய மொட்டுக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆடி மாதத்துக்கு அப்புறமா இந்த செடியை வெயில் படுற மாதிரி எடுத்து வச்சு அதுக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்து கொடுத்தோன்னா ரொம்ப நல்லா வளரும். நான் பிளாசம் மிக்ஸ் தான் அதிகமாக கொடுப்பேன். பிளாசம் மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரும். செவந்தி பூக்கான மண்கலவைன்னு பார்த்தா அதிக மக்கச்சத்து இருக்கிற மண்கலவை எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயம் தண்ணி தேங்காத வெல்ட்ரைன் சாயிலாகவும் இருக்கணும். கோகோபீட் அதிகம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஆடி மாதத்துக்கு அப்புறம் வர மழையில் இது வந்து அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உயரம் கம்மியாக இருக்கக்கூடிய அகலமான தொட்டியில் வைக்கும்போது சப்போர்ட்டுக்காக சில குச்சிகளையும் கயிறுகளையும் உபயோகப்படுத்தி செடியை நல்லா கட்டி வைக்கிறது நல்லது. அதிகம் பூ பூக்கும்போது கிளைகள் ஒடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எங்கள் வீட்டு பக்கம் மயில்களால் தான் அதிக தொந்தரவுன்னு சொல்லலாம். மயில்கள் பறந்து வந்து நேரடியாக செடி மேலேயே உக்காந்துரும். உக்காந்துச்சுன்னா செடி உடஞ்சிரும். இந்த மாதிரி உடஞ்ச குச்சிகளை கூட நம்ம வந்து தூக்கி வீசிடாமல் நட்டு வச்சோம் அப்படின்னா அதிலேருந்து கண்டிப்பாக வேர் வந்துடும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த செவந்தி இலைகள் சின்னதாகவும் மொட்டுக்கள் ரொம்ப நெருக்கமாகவும் வரக்கூடிய ஒரு வகை. இது வந்து ஹைப்ரிட் செவந்தின்னு சொல்லலாம். இந்த செவந்தி பூக்களை பற்றிய கூடுதல் தகவல் என்னென்னா, பூக்களை பறித்து அலங்காரத்துக்காகவோ சாமிக்காகவோ உபயோகப்படுத்தினதுக்கப்புறமா அதோட இதழ்களை மட்டும் உதுத்துட்டு நிழலில் காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கணும். அதை ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கோ இல்லைனா குளியல் பொடி சேர்த்துறதுக்கோ இல்லை சோப் செய்கிறதுக்கோ உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க. இதை பற்றின அனுபவம் எனக்கு இல்லை. இதை யாராவது உபயோகப்படுத்தி இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும். சங்குப்பூக்கள் நார்மலாக கொடி வகையை சேர்ந்தது. ஆனால் நம்ம இதை வந்து தொட்டியில் வளர்க்கும்போது நுனிகளை கிள்ளி விட்டுட்டு அதிகம் கிளை பிடிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதை ஒரு புஷ் மாதிரி வளர்த்த முடியும். சங்குப்பூ ஒரு மூலிகை செடி வகையை சேர்ந்தது. இதில் ஒற்றை இதழ் இருக்கிறது, அடுக்கு இதழ் இருக்கிறது அப்படின்னு நிறைய வகை இருக்குது. நிறைய கலர்கள்லையும் இது கிடைக்குது. என்னோடய ஃபேவரேட்னு பார்த்தா அடுக்காக வர்ற இந்த நீலப்பூ தான். அதனால் இதை மட்டும்தான் நான் வளர்த்திட்டுருக்கேன். இதை பறித்து சாமிக்கு வச்சதுக்கப்புறமா சுருங்கி போன பூக்களை சேகரித்து டீ போட்டு தேன் கலந்து எலுமிச்சம்பழம் சேர்த்து குடித்தா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சங்குப்பூ செடி எல்லா சீசன்லேயும் எல்லா விதமான மண் கலவையிலையும் நல்லா வளரக்கூடியது. பூக்கள் பூக்க ஆரம்பித்த உடனே ஒரு நல்ல ஊட்டச்சத்து இதுக்கு கொடுத்தோன்னா நிறைய பூக்கள் நம்ம பறிக்க முடியும். வாடாமல்லின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அந்த பூவோட கலர் தான். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த பூவும் பூத்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாதம் இல்லை 1.5 மாதம் வரைக்கும் ரொம்ப அழகாக அப்படியே இருக்கும். இது உண்மையாக சொல்லப்போனால் ஒரு பூங்கொத்துன்னு சொல்லலாம். இதில் நமக்கு ஒரு பூ கிடைச்சா போதும், அவ்வளோ விதைகள் அதுக்குள்ளே இருக்கும். இப்போல்லாம் இந்த வாடாமல்லி பூக்கள் ஒரு 4-5 கலரில் கிடைக்குது. என்கிட்ட ஒரு 3 கலர் இருக்குது. இந்த செடி நம்ம தோட்டத்தில் இருந்தால் தேனீக்களுக்கு பஞ்சமே இருக்காது. அதே சமயம் நம்மளோட தோட்டம் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதிகமாக பராமரிப்பு தேவைப்படாத ஒரு செடின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு செடியில் இருக்கிற பூக்கள் பார்த்திங்கன்னா 3 மாதம் வரைக்குமே கூட ரொம்ப நல்லா இருக்கும்.
இதுக்குன்னு தனியாக ஒரு தொட்டியை ஒதுக்காமல் ஊடுபயிர் மாதிரி ஏதாவது ஒரு செடியோட சேர்த்து வளர்த்தினாலே போதும். இதுவும் எல்லா வகையான மண்கலவையிலும் செழிப்பாக வளரக்கூடியது, சொல்லப்போனால் விகரசாக வளரக்கூடியதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பெரிய தொட்டி வேணும்னு அவசியமே இல்லை, ஒரு சின்ன தொட்டியிலேயே கூட ரொம்ப நல்லா பெரிய செடியாக வளர்ந்துடும். ஜினியா பூக்கள்னு பார்த்தா எல்லா சீசன்லேயும் நம்மளால் வளர்த்த முடியும். அதுவும் இந்த ஆடிப்பட்டம் ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். பிப்ரவரி வரைக்குமே கூட நல்ல பூக்கள் கொடுக்கும். வாடிப்போன ஜினியா பூக்களை சேகரித்து வச்சாலே அதிலிருந்து நம்ம இதோட விதைகளை சேகரிச்சுக்க முடியும். இந்த ஜினியா பூக்கள்லேயும் ஒத்த வரிசை, அடுக்கு வரிசை அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அடுக்கு ஜினியா பூக்கள் வந்து நிறைய விதைகளை உற்பத்தி பண்ணும். இந்த ஜினியாவில் டுவாஃப் வெரைட்டி ரொம்ப அழகானது, இடமும் அதிகமாக தேவைப்படாது, சீக்கிரமாக பூக்களை கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம பார்க்குற இந்த மஞ்சள் ஜினியா விதையிலிருந்து உருவாக்கி எடுத்தது தான். மலையில் என்னால் விதைகளை சேகரிக்க முடியல, அதனால் பக்கத்தில் இருந்த தொட்டிகளில் அந்த காஞ்சி போன பூக்களை உதுத்து விட்டுட்டேன். அதிலிருந்து எவ்வளோ செடிகள் உருவாயிருக்குன்னு பாருங்கள். இந்த செடிகளை வளர்க்குறதுக்கும் வெல்ரெயின் சாயில் இருக்கணும், தண்ணி அதிகமாக தேங்கக்கூடாது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பாட்டிங் மிக்ஸே யூஸ் பண்ணலாம். லிக்விட் ஃபர்டிலைசர், பிளாசம் மிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா நம்ம கொடுத்துட்டே இருந்தால் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி காஞ்சி போன பூக்களை அப்பப்போ டெட் ஹெட்டிங் பண்ணிடணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இதோட வளர்ச்சி பாதிக்காமல் அடுத்தடுத்து பூக்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும். காக்ஸ் கோம்புன்னு சொல்கிற கோழி கொண்ட பூக்கள் நிஜமாகவே ஒரு வித்தியாசமான பூக்கள்னு சொல்லலாம். இதோட வெல்வெட் மாதிரியான அமைப்பு, அடுக்கடுக்காக வரக்கூடிய அந்த நெளி நெளியான விதம், இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்றுன்னு சொல்லலாம். அது என்னமோ சின்ன வயசுலேருந்தே இந்த கோழி கொண்டைன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த பூக்கள் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ரொம்ப பெருசாக அழகாக பூக்கும், சில சமயம் நம்மளை ஏமாற்றவும் செய்யும். குச்சி குச்சியான பூக்களோட பார்க்கவே ஏண்டா இதை வளர்த்துறோங்கிற மாதிரியான ஒரு நிலைமையும் கூட எனக்கு நிறைய டைம் ஆயிருக்கு. இந்த கோழி கொண்ட பூக்களும் நிறைய கலர்களில் இருக்குது. மிக்சர் கோழி கொண்ட அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குற அந்த பேக்கெட்டு சில சமயம் நம்மளை ஏமாத்திடுது, நம்ம நினைக்கிற கலர்ஸ்லாம் அதில் கிடைக்கிறதே இல்லை. இந்த பூக்களுக்கும் சீசன்னு எதுவும் இல்லை, எல்லா டைமும் நம்ம போடலாம். இருந்தாலும் ஆடிப்பட்டம் தொடங்கி தை வரைக்கும் பூக்களுக்கான சிறப்பான காலம்னு சொல்லலாம். இந்த செடியும் பராமரிப்புன்னு ஒன்றும் தேவைப்படாத செடி. இந்த சின்ன இடத்துலையே எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். செடி ரொம்ப பெருசாகி நிறைய பூக்கள் பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு கொம்புகள் நட்டு அதை வந்து கொஞ்சம் கட்டி வச்சோம் அப்படின்னா நல்லா தாங்கி வளரும். ரோஸ் செடிகளுக்குன்னு பார்த்தா மக்குச்சத்து நிறைந்த ஒரு மண் கலவை இருக்கணும். மக்குச்சத்து நிறைந்தது அப்படின்னா முக்கியமாக ஆட்டுப்புழுக்கை, மாட்டுச்சாணி இதெல்லாம் வந்து நல்லா மக்க வச்சு அந்த மண்ணில் போட்டு நம்ம தயாரிச்சிருக்கணும். அப்போது அது நின்று வளர்கிறதுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு மண்கலவையாக அது இருக்கும். அதே மாதிரி ரோஸ் செடியை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி நாட்டு வெரைட்டியாக வாங்கிறது ரொம்ப நல்லது. அதாவது 7 days ரோஸ், பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி வாங்கிறது ரொம்ப நல்லது. நான் வந்து கொடி ரோஸ் வாங்கியிருக்கேன், அதே மாதிரி முள்ளில்லாத ரோஸும் வாங்கியிருக்கேன். இது ரெண்டுமே நாட்டு வெரைட்டியை சேர்ந்தது தான். நாட்டு வெரைட்டியை சேர்ந்த ரோசஸை நம்ம வாங்கும்போது அதோட கட்டிங்ஸ்லேருந்து நம்ம நிறைய செடிகளை உற்பத்தி பண்ண முடியும். ஒருவேளை நாம் ஒட்டு ரோஸ் செடி வாங்குறதா இருந்தால் ஹெட்வர்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணும். அப்போ தான் அது நிறைய மொட்டுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய செடியாக இருக்கும். ரோஸ் செடியை வாங்கிட்டு வந்தால் உடனே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாது. ஒரு வாரம் 10 நாள் நம்மளோட சீதோஷண நிலைக்கு அதை வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அவங்க அந்த சாயில் கொடுக்குறாங்களையா அதை எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, உதுத்து விட்டுட்டு நம்மளோட சாயிலில் வைக்கணும். அதை நர்சரி சாயில் அப்படிங்கிறது களிமண் கலந்ததாக இருக்கும், அதில் வந்து செடி வளராது. அதை நம்ம உதுத்து விட்டுட்டு நம்மளோட செடியில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது தான் கரெக்டான மெத்தடு. சம்மரோட வெயில தாக்கு பிடிக்கிற மாதிரி அதில் கோகோபிட் அதிகம் கலக்கிறது நல்லது. சம்மர் டைமில் இதில் அதிகமாக பூக்கள் வராது, அதை வந்து ஒரு ரெஸ்டிங் டைம் மாதிரி விட்டுட்டு நம்ம எப்பவும் போல் பராமரிச்சுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு இந்த ஆடி மாத சீசன்லேருந்து பிப்ரவரி மார்ச் வரைக்கும் நிறைய பூக்கள் கொடுக்கும். ரோஸ் செடிகளில் எப்பவுமே காஞ்ச இலைகள் இல்லை பழுத்து போன இலைகள் இருந்ததுன்னா உடனடியாக ரிமூவ் பண்ணிடணும்.
நம்ம இந்த கொத்து கொத்தாக பூக்கிற ஹெட்வர்ட் ரோஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து காஷ்மீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் எந்த அளவுக்கு நிறைய கொத்து கொத்தாக மொட்டுக்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஒரு கொத்துலேயே 10-12 மொக்கு வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கும் இதை இன்னும் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன், பெரிய தொட்டிக்கு மாற்றவே இல்லை. மோஸ்ட்லி ரோஸ் செடிக்கெல்லாம் சின்ன தொட்டியே போதுமானது, எடுத்த உடனே பெரிய தொட்டிக்கு மாற்றி வைக்கக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன தொட்டியிலேருந்து அடுத்த சைஸ் தொட்டி, அடுத்த சைஸ் தொட்டின்னு செடி பெருசாக பெருசாக அந்த தொட்டிகளை நம்ம மாற்றிக்கிட்டே வரணும். அதுதான் கரெக்டான மெத்தடும் கூட. இந்த ஒயிட் பட்டன் ரோஸ் வந்து நம்ம டைபேக்லேருந்து காப்பாற்றினது. இது பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு நிறைய மொட்டுக்கள் எடுத்து பூக்கள் அழகாக பூக்க ஆரம்பிச்சிருக்குன்னு. முதல்ல ஒத்த வரிசையில் பூத்துட்டு இருந்த இந்த பூ இப்போது 2 வரிசை 3 வரிசைன்னு லேசாக அடுக்குகள் அதிகமாகிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த டேபிள் ரோஸுக்கு பத்துமணி பூ, மாஸ் ரோஸ், பட்டு ரோஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. இந்த செடியை ஒரு சின்ன கட்டிங்ஸ் கிடச்சா கூட நம்மளால் வளர்த்திட முடியும். இதை வந்து நல்ல வெளிச்சமான காலை வெயில் படக்கூடிய இடமாக இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல வளர்த்துனா ரொம்ப நல்லா பூ பூக்கும். இதோட மண் கலவையில் நம்ம கொஞ்சம் கூட கோகோ பிட் சேர்த்திடக்கூடாது. அதே மாதிரி நல்ல தண்ணி வடியக்கூடிய ஒரு மண் கலவை இருக்கணும். ஏன்னா இது ஒரு சக்குலண்ட் வெரைட்டியை சேர்ந்தது, இதில் கொஞ்சம் தண்ணி நின்றுச்சுன்னா கூட நம்மளுக்கு ஃபுல்லாக அழுகி போயிடும். இந்த டேபிள் ரோஸ்லேயும் ஒற்றை இதழ், அடுக்கு அப்படின்னு நிறைய இருக்குது. அதே மாதிரி நிறைய கலர்கள்லேயும் கிடைக்குது. இந்த அடுக்கு பார்த்திங்கன்னா குட்டி ரோஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். என்கிட்ட பார்த்திங்கன்னா டீப் பிங்க்கு, எல்லோ கலர், ஒயிட் கலர்னு 3 கலர் தான் இருக்குது. இதுவும் கூட நம்ம சிடிஜி குரூப் மெம்பர் ப்ரெஸ் காலனி சுரேஷ்குமார் சார் தான் ஷேர் பண்ணார். வர்டிகல் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக இதை நான் 4 ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு வர்டிகல் செட்டப் செஞ்சுருக்கேன். இதை வந்து ஒரு பாட்டில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சைட்ஸில் ஓட்டை போட்டு அதில் வந்து இந்த டேபிள் ரோஸை சொருகி வச்சுருக்கேன். இனி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அதையும் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்க்குற செடி ஆவாரம் பூ மாதிரியே இருக்கும். ஆனால் இது ஆவாரம் பூ கிடையாது, இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டின்னு சொல்லலாம். அதே மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு கொத்தில் பக்கத்தில் அப்படியே நிறைய பூக்களோட ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. அதுக்காகவே இந்த செடியை நான் வாங்கினேன். வாங்கினப்போ இதில் பூக்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் பூத்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஃப்ரெஞ்ச் மேரி கோல்டுன்னு சொல்கிறது. இது ஒரு குட்டையான செடி வகை, இதை கிருஷ்ணச்சாமந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெரைட்டி வந்து நிறைய கலர்ஸில் கூட நமக்கு கிடைக்குது. இன்னொன்று ட்வாக் வெரைட்டியை சேர்ந்தது, அது ரொம்ப குட்டையாகவே இருக்கும், அதில் உடனடியாக பூக்கள் வந்துடும். அதில் வந்து எங்கிட்ட இப்போ ரெட் கலரில் உள்ளே வந்து மஞ்சள் வர மாதிரியான ஒரு செடி மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் மேரி கோல்டு, நல்ல பெருசாக செண்டு மாதிரி வரக்கூடிய ஒரு வெரைட்டி. நான் அப்படி நினச்சிட்டு தான் போட்டேன், பட் எனக்கு வந்து ஒத்த அடுக்கு தான் வந்திருக்கு. முதல்ல பார்த்திங்கன்னா எங்கிட்ட அந்த மாதிரி நல்ல புஷ்ஷாக வரக்கூடிய மேரிகோல்டு வந்து இருந்துச்சு, அதையும் வந்து கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். மேரிகோல்டு செடிகளை நம்ம எப்போவுமே நம்ம தோட்டத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு செடி வாடுற மாதிரி தெரிஞ்சதுனாலும் அடுத்த உடனே உற்பத்தி பண்ணுறதுக்கு அதோட விதைகளை போட்டு நம்ம வந்து செடிகளை உற்பத்தி பண்ணிக்கணும். இந்த செடிகள் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து பாலினேட்டர்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும். இதனால் நம்ம காய்கறி தோட்டங்கிறது எப்போவுமே ரொம்ப நல்லா வளரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத புழுக்களையும் கூட இந்த குளவிகள் மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு போயிடும். அதை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா, இந்த மாதிரியான பாலினேட்டர்ஸை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த செடிகள் அதிகமாக இருக்கணும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.